हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் எத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரு பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஷீல குரு ஜெய் ஷீல பிரபுபாத ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஆறு அத்தியாயம் ஐந்து பிரஜாபதி தக்ஷன் நாரதரை சபித்தல் என்னும் தலைப்பில் பதம் பதினேழு பஞ்சவிம்சதி தத்துவானாம் புருஷோ அத்த தர்பண அத்மம் கிம் அசத் கர்ம பை பவேத் மீனிங் பஞ்சவிம்சதி இருபத்தைந்து தத்வானா மூலப்பொருட்களாலான புருஷ பரமபுருஷர் அத்புத தர்ப்பண அற்புத தோற்றுவிப்பாளர் அத்தியாத்மம் எல்லா காரண விளைவுகளின் கண்காணிப்பாளர் அபுதஷ்ய அறியாதவனின் இக இவ்வுலகில் கிம் அசத் கர்மபி பவேத நிலையற்ற பலன் தரும் செயல்களில் ஈடுபடுவதால் என்ன பயன் டிரான்ஸ்லேஷன் நாரத முனைவர் இருபத்தி ஐந்து மூலப்பொருட்களாலான ஒரு வீடு இருப்பதாக கூறினார் ஹரியேஸ்வர்கள் இந்த உவமையை இவ்வாறு புரிந்து கொண்டார்கள் பரமபுருஷ பகவான் இருபத்தைந்து மூலப்பொருள்களுக்கும் களஞ்சியம் ஆவார் மேலும் பரம ஜீவன் என்ற முறையில் காரண விளைவுகளை நடத்தும் அவர் அவைகளின் தோற்றத்தை ஏற்படுத்துகிறார் அந்த பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அறியாமல் நிலையற்ற பலன் தரும் செயல்களில் ஒருவன் ஈடுபட்டால் அதனால் அவனுக்கு பயன் ஒன்றும் இல்லை பர்பட் பை சிலப்பிரபா ஜெயசிலபிரபாத் மூல காரணத்தை கண்டுபிடிக்க தத்துவவாதிகளும் விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சியை நடத்துகிறார்கள் ஆனால் அதை அவர்கள் விஞ்ஞானபூர்வமாக நடத்த வேண்டும் மனம் போன போக்கில் அல்ல கற்பனை தத்துவங்களின் மூலமாகவும் அல்ல மூல காரணத்தை பற்றிய விஞ்ஞானம் பல்வேறு வேத இலக்கியங்களில் வேத இலக்கியங்களில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது அதாதோ பிரம்ம ஜிக்ஞாச ஜன்மாதி அஷேயதக அதாவது ஒருவன் பரமாத்மாவைப் பற்றி கேட்க வேண்டும் என்று வேதாந்த சூத்திரம் விளக்குகிறது பரமனை பற்றிய இத்தகைய விசா விசாரணை பிரம்ம ஜிக்னாசா என்று அழைக்கப்படுகிறது பூரண உண்மை தத்துவ என்னவென்பது ஸ்ரீமத் பாகவதத்தில் முதல் ஸ்கந்தம் இரண்டாம் அத்தியாயம் பதினோராவது ஸ்லோகத்தில் விளக்கப்பட்டுள்ளது வதந்தி தத்த வித பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இதே சபத்யதே அதாவது கற்றறிந்த ஆன்மீகிகள் இரண்டற்ற ஒன்றாகிய இந்த பூரண உண்மையை பிரம்மன் பரமாத்மா அல்லது பகவான் என்று அழைக்கின்றனர் இதுவே இந்த ஸ்லோகத்தின் பொருள் பூரண உண்மையானவர் முதிர்ச்சி அடையாதவர்களுக்கு அருவ பிரம்மமாகவும் முதிர்ந்த அஷ்டாங்க யோகிகளுக்கு பரமாத்மாக பரமாத்மாவாகவும் காணப்படுகிறார் ஆனால் இன்னும் முன்னேற்றமடைந்த பக்தர்கள் அந்த பூரண உண்மையை பரமபுருஷரான ஸ்ரீ விஷ்ணுவாக புரிந்து கொள்கின்றனர் இந்த ஜட பிரபஞ்ச தோற்றம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அல்லது பகவான் விஷ்ணுவின் சக்தியின் ஒரு விரிவங்கம் ஆகும் ஏகதேசிதேர் ஜோதஷ பரஷ்ய பிரம்மண சக்தி கதேதம் அகிலம் ஜகத் இந்த உலகத்தில் நாம் காண்பதெல்லாம் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய சக்திகளின் ஒரு விரிவம்சம் ஆகும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஒரே இடத்தில் இருந்து கொண்டு நீண்ட தூரம் வரை தன் ஒளியை பரப்பும் நெருப்பை போன்றவர் என்று விஷ்ணு புராணம் கூறுகிறது இந்த பிரபஞ்ச தோற்றம் முழுவதுமே பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஒரு விரிவாம்சம் ஆகும் எனவே ஒருவன் மூல காரணத்தை கண்டறியும் ஆராய்ச்சியை மேற்கொள்ளாமல் அற்பமான நிலையில்லாத செயல்களில் ஈடுபட்டு இருப்பானாயின் தன்னை ஒரு முக்கியமான தத்துவவாதியாக விஞ்ஞானியாக அங்கீகரிக்க கோருவதால் ஒரு பயனும் இல்லை தன்னுடைய ஒருவன் மூல காரணத்தை அறியவில்லை என்றால் அவன் விஞ்ஞானபூர்வமான தத்துவார்த்த ஆராய்ச்சியினால் பயனும் இல்லை ஆதி புருஷரான பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை பக்தி தொண்டினால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் பக்தியா மாம் அபிஜானாதி யாவான் எஸ் ஜாஸ்மி தத்பதக என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் கூறுகிறார் அதாவது பக்தி தொண்டால் மட்டுமே அனைத்திற்கும் பின்னால் இருந்து கொண்டும் அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கும் என்னை ஒருவனால் புரிந்து கொள்ள முடியும் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார் பௌதீக மூலப்பொருட்கள் பொருட்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிலிருந்து பிரிந்த அவருடைய தாழ்ந்த சக்தி என்பதையும் ஜீவராசி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆன்மீக சக்தி என்பதையும் ஒருவன் புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் ஜடம் மற்றும் ஆன்மீக ஆத்மா ஆகியவை உட்பட எதையெல்லாம் நாம் அனுபவிக்கிறோமோ அவையெல்லாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கீழ் சக்தி மற்றும் மேலான சக்தி என்ற இரு சக்திகளின் ஒரு சேர்க்கையே ஆகும் படைத்தல் காத்தல் அழித்தலை பற்றிய உண்மையையும் எந்த நித்தியமான இடத்திலிருந்து ஒருவன் திரும்பி வர வேண்டிய அவசியமே இல்லையோ அந்த இடத்தை பற்றிய உண்மையையும் ஒருவன் நன்கு கற்று தெரிந்து கொள்ள வேண்டும் மனித சமுதாயம் கற்று தெரிந்து கொள்ள வேண்டியது இதுதான் ஆனால் இத்தகைய ஆன்மீக அறிவை வளர்ப்பதற்கு பதிலாக மக்கள் நிலையற்ற சுகத்திலும் புலன் இன்பத்திலும் கவரப்பட்டு இருக்கிறார்கள் இந்த கு இந்த கவர்ச்சி இந்த கவர்ச்சியால் எந்த லாபமும் இல்லை ஒருவன் தன்னை கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் ஈடுபடுத்தி கொண்டு உண்மையான தெய்வீக ஞானத்தை தெரிந்து கொண்டு பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி செய்து பகவான் கிருஷ்ணரை அடைய முயற்சி செய்ய வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் அத்தியாயம் ஐந்து பிரஜாபதி தக்ஷன் நாரதரை சபித்தல் என்னும் தலைப்பில் பதம் பதினேழுடைய சில பக்தி சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ಹರೇ ಕೃಷ್ಣ ಶೀಲ ಗುರುದೇವ್ ಜೈ ಶೀಲ ಪ್ರಭುಪಾದಕ್ಕೆ ಜೈ ಹರಿ ಬೋಲ್